புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 1275 பக்கம் 86 தலைப்பு அன்பு மற்றும் நீதியின் இணைந்த கோரிக்கைகள். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஜீவியத்திலும் கண்டிப்பான நீதியானது வெளிப்பட வேண்டும். அவன் எந்த ஒரு பொருளையும் மதிப்பிடும் விஷயத்தில் நீதியாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஒரு பொருளை வாங்குவானானால் அதற்கே உரிய நீதியான சமமான தொகையை செலுத்த விரும்பிட வேண்டும். தான் பெற்றுக்கொள்ளும் சம்பளத்திற்கு தக்கதாக தன்னை வேலை அமர்த்தியவருக்கு நியாயமான சமமான உழைப்பினை கொடுத்திட வேண்டும். ஒருவேளை வியாபாரத்தில் அவன் மற்றவர்களுடன் போட்டியிடுகிறவனாய் இருப்பானானால் அவனது பொருட்களை தன் சக வியாபாரியை பார்க்கிலும் மிக குறைந்த விலையில் உரிய விலைக்கு குறைவான விலையில் விற்க நாடிடக்கூடாது. ஒருவேளை பெற்றோராய் இருப்பாரானால் அவனது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் சரி, அவர்கள் முதிர்ச்சி அல்லது பக்குவ வயதை எட்டுகையில் அவர்களுக்கான தனிப்பட்ட உரிமைகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு இத்தகைய பருவம் அடைவது வரையிலும் பெற்றோரின் கட்டுப்பாடு அவசியமே. ஆனாலும் இவ்வயதை தாண்டியும் செயல்முறைப்படுத்தப்படுமானால் அது அநீதியாய் இருக்கும். ஒருவேளை அவ்வயதை தாண்டியும் செயல்முறைப்படுத்தப்பட்டால் அது எதிர்காலத்தில் பிள்ளை பயனுள்ள பாத்திரமாய் இருப்பதை தடை பண்ணிடும். மற்றும் தேவனிடமுள்ள அவர்களது தனிப்பட்ட உறவையும் பொறுப்பையும் குறுக்கிடுகிறதாய் இருக்கும். பெற்றோர்களில் உள்ள நீதியானது பக்குவமடைந்துள்ள குமாரன் குடும்பத்தை விட்டு செல்வதற்கும் தனக்கான எதிர்காலத்தினை தானே பார்த்து கொள்வதற்கும் பெற்றிருக்கும் உரிமையினை அடையாளம் கண்டு கொள்ளும். இப்படியே பெண் பிள்ளைகள் விஷயத்திலும் ஆகும். பிள்ளைகளில் காணப்படும் நீதியும் கூட பெற்றோருக்கு காட்ட வேண்டிய பாச கடமைகளின் உரிமை கோரல்களை மரியாதை காண்பிக்கப்பட வேண்டும் என்ற உரிமை கோரல்களை, அன்பு பாராட்டுவதற்கான உரிமை கோரல்களை, பெற்றோர்களின் முதிர்ச்சியான ஞானம் வரவேற்கப்பட வேண்டும் எனும் உரிமை கோரல்களை பெற்றோர்கள் வயதாகையில் பலவீனமடைகையில் வாழ்க்கையின் கடைசி காலங்களில் அவர்கள் அன்போடு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான உரிமை கோரல்களை அடையாளம் கண்டு கொள்கின்றது. ஆமென்.